ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். கனிராசிக்காரவங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க மற்றவங்களை வந்து நியாயமான வழியில் திருத்தணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அதாவது தன்னோட கூட இருக்கிறவங்க வந்து ஒரு தப்பு பண்ணிவிட்டு அந்த தப்பை வந்து இவங்களால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இருந்தாலும் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட போய் இந்த விஷயமெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு நியாயமான வழியில் அவங்களை திருத்தறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இந்த விஷயம் வந்து அவங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு வந்து பிடிக்கிறதில்ல. இவன் யார் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து அவங்க ரொம்பவே டீஸ் பண்ணுவாங்க. இந்த விஷயம் வந்து மற்ற ராசிக்காரங்கக்கிட்ட இருந்தால் கூட மற்ற ராசிக்காரங்க பதிலுக்கு மற்றவங்க டீஸ் பண்ணும்போது பேசாமல் போயிடுவாங்க. ஆனால் கன்னி ராசிக்காரங்க வந்து ரொம்பவே கவலைப்படுவாங்க. அதாவது வந்து நான் சொல்கிற அட்வைஸை இவங்க எதுக்கு கேட்க மாட்டேங்கிறாங்க, இவங்க எதுக்கு இப்படி கெட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்க பால் யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து கன்னி ராசிக்காரங்கக்கிட்ட அதிகமாக இருக்குது. ஸோ மற்றவங்களுக்காக யோசிக்கக்கூடிய ஒரு இளகின மனசை கொண்டவங்க தான் இந்த கன்னி ராசிக்காரங்களாக இருக்காங்க. அதே போல் தன்னோட கூட இருக்கிறவங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டால் முதல்ல போய் பாராட்டுறதும் வந்து இந்த கன்னிராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. அதாவது வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லையும் இவங்க வந்து பாராட்டுகள் எதிர்பார்க்குற மாதிரி தாங்களும் அந்த பாராட்டுகளை வந்து வழங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு வந்தார் அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தான் முன்னாடி போய் சொல்லுவாங்க. அதே போல் சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும்போதும் வந்து தங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் சரி தங்களோட வேலை செய்கிறவங்களையும் சரி சின்ன சின்ன விஷயங்களையும் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த கன்னிராசிக்காரங்க தயங்க மாட்டாங்க. இவங்களோட பேச்சை மற்றவங்க கேட்டு நடக்கிறாங்க அப்படின்னு இவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என்னால் வந்து ஒருத்தங்க திறந்துறாங்க, என்னால் வந்து ஒருத்தங்க நல்ல வழிக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி இவங்க நினைப்பாங்க. ஸோ இவங்களை வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சரியான விதத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க மற்றவங்களுக்கு ஒரு நல்ல கம்பேனியனாக வந்து இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.